ஹாய், இந்த வீடியோவில் ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பாலாடை மட்டும் இருந்தால் போதும். பாலாடையை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்து வச்சுருக்கணும். அதை வந்து இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். பாலாடையை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதை வந்து ஜாரில் ஒரு 2 சொத்து இல்லாட்டி 3 சொத்து மட்டும் விட்டால் போதும். மிக்ஸியில் போட்டு சுற்றி எடுத்துடலாம். மிக்ஸியில் போட்டு சுற்றியாச்சு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெஷ் க்ரீம். இது நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா சுகர் வந்து சேர்த்துருப்பாங்க. நம்ம நார்மலாக வீட்டில் செஞ்சாலே அதில் ஒரு டேஸ்ட் வந்து இருக்கும், இனிப்பு சுவை வந்து இருக்கும். மேக்ஸிமம் வீட்டில் செய்ய பாருங்கள். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. வீட்டில் நம்ம எப்பயுமே ஆடை சேர்த்துட்டு இருப்போம். அதுலேருந்து தேவையான போது வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எடுத்து செஞ்சுக்கலாம். அப்பப்போ வேணும்னா நம்ம ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கூட எடுத்து செஞ்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் தான் போடணும்னு கிடையாது. நம்ம கையில் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஃபாஸ்ட்டாக நீங்கள் அடித்தாலே போதும், உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆகிடும். நீங்கள் கையில் அடித்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக அடித்து வராது, கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கும். நீங்கள் இப்படி மிக்ஸி ஜாரில் ரொம்ப நேரம் சுத்த விட்டுறாதீங்க. லைட்டாக ஒரு 2 சுத்து மட்டும் சுத்த விட்டாலே போதும், உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆகிடும். முடிஞ்ச அளவு வீட்டில் செய்ய முடியும் அப்படிங்கிற பொருளை வந்து வீட்டிலேயே செய்ய பாருங்கள். கடையில் வாங்குறத அவாய்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காசும் மிச்சமாகும், ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ண மாட்டீங்க, அப்பப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதுக்காக சொன்னேன். ஃப்ரெஷ் க்ரீம் ரெடியே ஆகிடுச்சு. இது பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகலை. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோட அடுத்த வீடியோ ஹெல்த்தியாக மயோனைஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு தான். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.